வணக்கம், எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? இன்றைக்கி ஒரு 10 நாளாக நான் வீடியோ போடலை. இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு பதிவோடு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். இந்த உடம்பில் பிப்பு, அரிப்பு, சொறி, சிரங்கு அனைத்துக்கும் ஒரு தெளிவான ஒரு பதிவு தான் இது. இந்த பதிவை கேட்டு எல்லோரும் பயன்படுத்தி மிக சிறப்பாக வாழும் என்று ஒரு நல்ல விஷயமாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நல்ல இடத்துக்கு கெட்ட இடத்துக்கு எங்கே போனாலும் அரிப்புகள் வந்து நம்ம தொந்தரவுப்படுத்தும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது எளிதான முறையில், ஈஸியான முறையில் ஒரு 11 நாளைக்கு மட்டும் சாப்பிட்டா போதுமானது. மிக சிறப்பான ஒரு மருத்துவ குறிப்பு தான் அது. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேப்ப இலை கொழுந்து, அதாவது இவ்வளோ. வன்னி மரம் காடுகளில் கிடைக்கும். வன்னி மரம் மிக சிறந்தது. மிக சிவன் கோயிலில் எல்லா கோவில்களையும் இருக்கக்கூடிய வன்னி மரம். இந்த வன்னி மரத்தோட கொழுந்து இவ்வளோ, ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கணும். எடுத்துட்டு காலையில் பல்லு விளக்காமல் நன்றாக மென்று சாறை நல்லா முழுங்கிட்டு அதையும் சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடலாம். இதுபோல் ஒரு 11 நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதுமானது. உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அரிப்புகள், தொந்தரவுகள் அனைத்தும் முற்றிலும் விலகிவிடும். அது மட்டும் இல்லாமல் பெருங்குடலில் ஏற்படுகின்ற அந்த கெட்ட கிருமி பூச்சிகள் அனைத்தும் அழிந்துவிடும். அழிஞ்சுவிட்டு மிக சிறப்பான முறையில் உங்களுக்கு ஒரு தோல் புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயங்கள் நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை இந்த உடலை பாதுகாப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.